வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. கால் 9154971937. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. சினிமால தலித் சினிமா அப்படின்னு சொல்லணுமா? இது ஒரு எதிர்ப்பின் அடையாளம். இது ஒரு ஊர் தெருவில் இருக்கிற ஒரு கடை தெருவில் யாரெல்லாம் கடை வைக்க முடியும்? ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து போயிட்டு இயல்பாக கடை வச்சிட முடியுமா? அங்க அப்படி வச்சாலும் யாராவது வந்து கடையில வாங்குவாங்களா? சின்ன வயசுல இருந்து யார் வீட்டுனால போவாங்க, போவாத, தண்ணி குடிக்காத, அந்த பசங்களுக்கு கூட்டு வராதன்றது வந்து ஒரு வழக்கமா வந்து வழக்கில் வந்து சொல்லி வளர்க்கப்பட்ட விஷயத்தினால வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாவே தலித்துகள் மீது ஒரு வெறுப்பு இருக்குது. எல்லா பிரியாணி கடையும் இருக்கும். பீஃப் பிரியாணி கடை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல இருக்கும் ஊருக்கு வேணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க கடையை நம்ம சாப்பிட்றவனும் ஏன்னா வெளியே எதுவுமே வச்சுருக்கிறீங்க? ஏன்னா கடையில் இல்லைன்னா பிரச்சனை அதுதான், சாதி ஒவ்வாமை. ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கருமே உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் ஒரு அகாடமி அவார்டு வாங்கணும் அல்லது இந்த அவார்டு வாங்கணும் அல்லது இம்மதான் எனக்கும் விருதுகள் வாங்கணும்னு ஆசை தான் இருக்குது. ஆனால் என் படங்கள் வந்து சென்னை அதாவது மெட்ராஸை தாண்டி போகவே மாட்டேன். நேஷனல் அவார்டு அட்டகத்தியாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், இல்லை நான் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே என்னென்னா தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் பண்ணுற அந்த முதல் தேர்வுக்குழு இருக்குல்ல, அந்த தேர்வுக்குழுலேயே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அம்பேத்கர் படத்துக்கு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மதுரையை பற்றி எரியும் அப்படின்னு சொன்னதாக அதெல்லாம் பெரிய சைக்காலஜிக்கல் வார். அது நான் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்ருக்கேன், எடுத்துகிட்டுருக்கிறப்ப ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒருத்தர் வராரு, வந்துட்டு என் காதில் வர ஆனால் உள்ள அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்ப ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அது எடுத்தால் தான் படப்பிடிப்பே நடக்கும். அம்பேத்கர் படம் வச்சிங்கன்னா வந்து மதுரையில் அங்கே பற்றி எரியும்னு சொல்கிறாங்க, தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கிரிமினலாக சில வேலைகள் செஞ்சேன். என்னென்னா வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட பகுதிக்கு முழுக்க தலித் பகுதிகளில் எங்கெல்லாம் அம்பேத்கர் போட்டோ இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷார்ட் வச்சேன் நான். அது சிஜியில் கூட அழிக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தில் எங்கே பார்த்தாலும் இருந்தது. அதை அழிக்கணும்னா நீங்கள் அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் 10 இயர்ஸ் கடந்திருக்கீங்க. திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு என்ன மாதிரியான ஃபீல் எமோஷன் இருக்குன்னு சொல்லலாம்? அயற்சியாக இருக்கா, இல்லை கர்வமாக இருக்கா, இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வியப்பு இருக்கா? மூணுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு இது பத்தலன்னு தான் தோணுது. ஆக்சுவலி நம்ம இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். ஆனால் என்னென்னா இந்த போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு வர இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அந்த எதிர்மறை விமர்சனங்கள், நான் பேசுகிற கருத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வர ரிஃப்ளெக்ஷன்ஸ், அப்போல்லாம் யோசிக்கிறப்ப தான் நான் வந்து ஆக்சுவலி தம்மம் எடுத்துகிட்டு நான் குளிக்க போகிறப்ப பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் தனியாக நின்று. ஏன் சிரிச்சனா, ஏ என்னடா நீ எது எடுத்தாலும் பிரச்சனை. அது என்னென்னா வந்து தம்மம் வந்து லைக் அம்பேத்கரைட் ஆட்களிலிருந்தே வந்து சில பேரை வந்து நம்மளை விமர்சித்தப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி நான் உண்மையிலே வாய் விட்டு சிரித்தேன். நான் ஆக்சுவலி பயங்கரமாக சிரித்தேன். அது வந்து ஒரு ப்ரெஷரை போக்குச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம எடுக்கிறது நம்ம பேசுகிறது இந்த சமூகத்தில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, எந்த அளவுக்கு வினையாற்றுறது, அந்த வினை வந்து எப்படி ஒரு டிஸ்கஷன். நம்ம நான் எப்போவுமே டிஸ்கஷன் சொல்லுவேன். நான் எதுவும் முடிவாக வைக்கவே இல்லை, இதுதான் இதுக்கு முடிவுன்னு நான் சொல்லவே இல்லை. என்னுடைய கருத்தை நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஒவ்வொரு வோக்கிலையும். அந்த கருத்து சரியாக தப்பான்றதை வந்து உரையாடலினுடைய இறுதியில் தான் வந்து தெரியும். அது இறுதி எதுன்னு தெரியாது. இந்த சமயத்தில் இந்த ப்ரெசன்ஸில் ஒரு இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பவும் நகர்ந்து போகும். ஓகேங்களா? எனக்கு அப்படி தான் என்னுடைய திரைப்படங்கள் என்னுடைய படங்கள் எல்லாமே எனக்கு தோணுது, என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே தோணுது. நான் அப்சர்வ் பண்ணுற எனக்கு தோன்ற எது எனக்கு சரின்னு படுறத நான் வந்து முன்வைக்கிறேன். அந்த முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய வினையாற்றுது. அந்த வினையாற்றை முடிஞ்சப்போ வந்து எனக்கு அதுலேருந்து சில ரெசல்யூஷன் கிடைக்குது, சில விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இதுலேருந்து நிறைய கிடைக்குது. அண்ட் இதனால் கோபமும் வரலாம், என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்வமும் வரலாம், வியப்பும் அடையலாம். அந்த கருத்து அதன் அளவில் கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கருமே உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் ஒரு அகாடமி அவார்டு வாங்கணும் அல்லது இந்த அவார்டு வாங்கணும் அல்லது இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் கொடுக்க போகிறோம்னு, பட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தான் வந்து நான் அரசியல் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. உண்மைதான், எனக்கும் விருதுகள் வாங்கணும்னு ஆசை தான் இருக்குது. ஆனால் என் படங்கள் வந்து சென்னை அதாவது மெட்ராஸை தாண்டி போகவே மாட்டேன். நேஷனல் அவார்டு அட்டகத்தியாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், இல்லை நான் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே என்னென்னா தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் பண்ணுற அந்த முதல் தேர்வுக்குழு இருக்குல்ல, அந்த தேர்வுக்குழுலேயே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது மெட்ராஸுக்கு ரொம்ப வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்சது. லைக் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இவங்க நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, இது நமக்கு தேவையே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு கிடைச்சா போதும். அப்போ என்னென்னா விருதுகள் விருப்பம் இல்லாமல் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து ஓகே மக்கள்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுது இந்த இடத்துலையும் நான் வந்து என்னை வந்து ஓகே இது நமக்கு சரியாக இருக்கும், இதுதான் நம்ம ஆசைப்பட்றோம், இதுதான் நம்முடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி வந்து நான் என்னை வந்து கொஞ்சம் திசை மாற்றிக்கிட்டேன். விருதுகளை நோக்கி எதிர்நோக்கி நான் இல்லை. ஆக்சுவலி இப்போ அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறப்ப எனக்கு இருந்தது. அட்டகத்தியை எப்போ இவங்க
வந்து இந்த விருது குழுவோ இல்லை இவங்களோ வந்து ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணாமல் போனாங்களோ அப்போவே அதுக்கு மேலாம் எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த படம் வந்து இட் இஸ் நாட் அ ரெகுலர் மூவி, ஒரு நான் லீனியர் மூவி, ஒரு ரெகுலரான திரைக்கதை அமைப்பில் அந்த படம் எடுக்கல. அது அப்புறம் அந்த அதில் அந்த கதையில் அந்த படத்தில் நிறைய சப்டெக்ஸ்ட் இருந்தது. லைக் வந்து லவ் அது வரைக்கும் புனிதமாக பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவில் வந்து லவ் உடச்சி வந்து அது ஒரு இயல்பான உணர்வாக நான் மாற்றினது அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எப்போ இவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு நான் யோசிச்சேனோ அப்போவே அந்த விருது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்போ வந்து ஆனால் அட்டகத்திலையுமே வந்து டயலாக்ஸ் ரொம்ப பிரதானமாக மாறிச்சு. அதில் மாட்டுக்கறி சம்மந்தமாக பேசினதை வந்து நிறைய இடத்துல எடுத்து வச்சு பேசினாங்க. அண்ட் வந்து அட்டகத்தில் பயன்படுத்தின மொழி, அந்த பேசுகிற மொழி, அப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்து வந்து இது ஒரு தலித் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மறை விமர்சனங்களும் வரப்போ நான் வந்து யோசித்தேன், லைக் இது கரெக்டான இடத்துல வந்து இந்த படம் வந்து ரியாக்ட் பண்ணுது. லைக் இது வெறும் காமெடி படமாக மட்டும் இவங்க எடுத்துக்கல, இதோட சீரியஸ்னஸும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அப்போது நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இந்த ஏரியா தான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் அதுலேருந்து அப்படியே எல்லாமே கண்டினியூ ஆச்சு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி விருதுகள் நோக்கி நம்ம போகல, பட் நம்ம நினைக்கிறத பேசுகிறோம் டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே. பட் கமர்ஷியல் வேல்யூன்னு பார்க்கும்பொழுது எண்ட் ஆஃப் த்ரீ அதில் போய் நிற்கும். அது வணிக ரீதியாக என்ன பண்ணியிருக்குன்னு அதுதான் உங்களை அடுத்த ப்ரொடியூசர் கன்ச் பண்ணும், அடுத்தது இது பண்ணும். அப்போ அப்படிங்கப்போ அதை நோக்கி அந்த இதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா, இல்லை அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்களா? காம்ப்ரமைஸ் மொழியில் இருக்கும், கொள்கையில் இருக்காது. நான் எப்பவுமே ரொம்ப சாலிடாக என்னுடைய கொள்கைகளை எந்த இடத்துலையும் எப்பயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறேன் இதில். ஆனால் சொல்கிறதுல வந்து நான் கொஞ்சம் மொழியை வந்து இப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜை நான் ட்ரை பண்ணுவேன். அந்த லாங்குவேஜ் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அதுதான் வந்து என்டர்டெயின் பண்ணுறது. அந்த என்டர்டெயின் கூட வந்து என்னென்னா ரெகுலராக தமிழ் சினிமாவில் பண்ண என்டர்டெயின் மீடியம்லேருந்து விலகி வந்திருப்போம். என்னுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன்கள் கொடூரமாகலாம் இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப மனிதனுக்குள்ள கூட இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து கொடூரம்னா நான் காட்டியிருக்கவே மாட்டேன் நான் வில்லன்களை வந்து ரொம்ப. அப்புறம் கதாநாயகன் கூட இப்போ இவங்க காமெடியன்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு தனி ட்ராக் இருக்காது. கதாநாயகியை வந்து எந்த விதத்துலையும் வந்து உடல் சம்மந்தப்பட்ட காட்சியில் நான் காட்டியிருக்கவே மாட்டேன். அவங்கள வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பாலியல் ரீதியாக அவங்கள வந்து காட்டி அவங்கள வந்து அந்த ஆடியன்ஸை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நான் வந்து காட்சிப்படுத்திருக்க மாட்டேன். பெண்களை வந்து தப்பாக காட்டியிருக்க மாட்டேன், திருநங்கைகளை வந்து தவறாக காட்டியிருக்க மாட்டேன். உடல் ஊனமுற்றவர்களை லைக் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்கள ரொம்ப ஒரு வசை சொல்ல வந்து பயன்படுத்தி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்குது என்னுடைய திரைப்படங்களில். இது எல்லாத்தையும் நான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறேன். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக இது தெரியாது, ஆனால் எனக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. என்னுடைய திரைப்படங்களை நான் எழுதுகிறப்போ இதெல்லாம் நான் இதை பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறேன். அது என்னுடைய எல்லா படங்கள்லையும் நான் அதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்ட் எப்படின்னா இயக்க அரசியல் ஓட்டு அரசியல்னா இயக்க அரசியலில் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை, நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓட்டு அரசியல்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் தான் ஓட்டு அரசியல் இங்கேருந்து வரது தான். அப்போ ஒரு படத்தை இயக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் நினைக்கிறத ஓப்பனாக பேசலாம் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டார்டிங் கரியரில் அம்பேத்கர் படத்துக்கு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மதுரையை பற்றி எரியும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அப்போ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி நகர்த்தி போக முடியும்? ஐயோ அது என்னென்னா அதெல்லாம் பெரிய சைக்காலஜிக்கல் வாடுறது. மற்றவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருந்திருக்கலாம் அது. நான் ஒரு ஷார்ட் எடுத்துட்டுருக்கேன், எடுத்துட்டுருக்கிறப்போ ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒருத்தர் வராரு, வந்துட்டு என் காதில் வரனா உள்ள அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்ப ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை அது எடுத்தால் தான் படப்பிடிப்பு நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஏன் அதை எடுக்கணும், இல்லை இங்கே அம்பேத்கர் படம் வச்சிங்கன்னா வந்து மதுரையெல்லாம் மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அங்கே பற்றி எரியும்னு சொல்கிறாங்க, தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. நான் சொன்னேன் வீட்டில் நான் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்குது, கலைஞர் ஃபோட்டோ இருக்குது, எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து தீவிர திமுககாரர்னால வந்து அவர் ஆனால் எம்ஜிஆர் ரசிக்கிறார், எங்கள் அம்மாவுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், கலைஞர் ஃபோட்டோ இருக்கும், பெரியார் இருப்பார், அப்புறம் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும். லைக் இது எல்லாமே இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ நான் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து நான் வைக்கிறதுன்றது வந்து என் வீட்டில் நான் இயல்பாக பார்க்குறது இருக்கிறது, அது எப்படி வந்து எடுக்க முடியணும்னா நான் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாக யோசித்தேன். அப்புறம் நான் அப்பப்போ வந்து பாபா சாஹப் கிட்ட நான் பேசுவேன், நான் லைக் எனக்கு ஒரு அது ஒரு குணம், எனக்கு எனக்கு ஏதாவது தேவைன்னா வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் இங்கே போகிறேன் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சும்மா அதை சொல்கிறேன் நான். லைக் அவர்கிட்ட வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நான் அவரை வந்து எனக்கு என்னோடய வெல்விஷராக கூடவே என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு மனிதராக நான் அவரை பார்ப்பேன் நான். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் பிள்ளை இவங்களை எடுத்து வச்சுட்டு தான் வந்து படம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் எடுக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு தான் அந்த படத்தை வந்து எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப கிரிமினலாக சில
சில வேலைகள் செஞ்சேன். என்னென்னா வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட பகுதி முழுக்க தலித் பகுதிகளில் எங்கெல்லாம் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷார்ட் வச்சேன் நான். அது வந்து சிஜியில் கூட அழிக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தில் எங்கே பார்த்தாலும் இருந்தது. அதை அழிக்கணுன்னா நீங்கள் அதுக்கு பல லட்சம் ரூபா செலவு பண்ணணும். ஆனால் அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரியாக்ஷன் நடந்தது, லைக் ஒரு கமெண்ட்டு வந்தது. படம் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து படம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு படம் நல்லா இல்லை, ஆரண்யகாண்டம் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆரண்யகாண்டத்துக்கு இதுக்கும் லாங்குவேஜாகவே வேறு. ஆனால் அவர் சொன்னது வந்து ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இன்னொருத்தர் பார்த்தார், இந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து அப்புறம் ஒரு கமெண்ட் வந்தது, இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே வந்து அந்த காஸ்ட் ஆளுங்க முகம் மாதிரியே இருக்குது, அதனால தான் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை, என்னடா இப்படி இவ்வளோ மோசமாக கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார் ரெண்டு பிரபு சக்தி மூணு பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்க வெங்க பிரபு சார் மூலமாக. அப்போ வந்து படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வாங்கிட்டு ஒரு ஷோ போடுறாங்க. அந்த ஷோ பார்த்த நிறைய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதம் கழிச்சு தான் August 15th வந்து படம் ரிலீஸ் பண்ணாங்க. காரணம் அந்த மூணு பேர் தான், சக்தி பிரபு அண்ட் வந்து ஞானவேல் சார் மூணு பேரும் வந்து அந்த படத்து மேலே பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா பருத்திவீரன் ஒரு கல்ச்சரில் எடுக்கப்பட்ட படம், அது எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து பார்த்தாங்க. அப்போ வட சென்னை வட தமிழகத்தில் சேர்ந்த ஒரு கல்ச்சரில் எடுக்கப்பட்ட படம், இதுவும் மக்களுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது கமர்ஷியலாகவும். அதே நேரத்தில் ஒரு நல்ல திரைப்படம் வாங்கி ரிலீஸ் பண்ண அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு நல்ல விளம்பரம் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணாங்க, அது பெரிய சக்ஸஸ் அடைஞ்சது. எனக்கு அடிப்படையிலே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ டைரக்டர்ஸ் சொல்லும்போது விமன் டைரக்டர்ஸ்னு சொல்லாதீங்க, டைரக்டர்ஸ் தான் காமன் டேம் அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சினிமாவில் தலித் சினிமா அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா அவங்க சொசைட்டியில் ஒரு அங்கே. அப்போ நீங்கள் வந்து தலித் சினிமா இல்லை தலித் இலக்கியத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிற டேர்ம் மூலமாக அது வந்து ஐசோலேட் ஆகிடாதா? இது ஐசோலேட் கிடையாது. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு எதிர்ப்பின் அடையாளம். இது இப்போ பொதுவாக சினிமா எடுக்கிறது பொதுவாக பொதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றதுல நானும் பொது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்ரேஷன்ன்றது யாருக்கு யார் யார் மேலே நிகழ்த்துறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மேலே வந்து ஒடுக்குதலை நிகழ்த்துறப்போ அந்த ஒடுக்குதலுக்குள்ள வடிவங்கள் வந்து மிக ஒரு தனித்துவமானது அந்த வடிவம். அது அதை வந்து பேசுறது அப்படின்றது வந்து அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒரு வழக்கம். அது இது வந்து இந்தியாவில் மட்டும் இங்கே மட்டும் இல்லை, இது உலகம் முழுக்க இருக்குது. இப்போ நீங்கள் அரபு இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா கூட வந்து அதில் ஒரு தனி வகமே இருக்கு. அண்ட் பிளாக் ஆர்டிஸ்ட் நீங்க போ, இப்ப ஆப்ரோ அமெரிக்கன் வந்து இப்போ நிறவரிக்கு எதிராக நிறவரிக்கு ஆளாக்கப்பட்ட பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரோ அமெரிக்கன் சொல்லிட்டு ஒரு டேர்மை கிரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து நானா பிளாக் லைஃப் மேட்டர்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்புறம் வந்து பிளாக்ஸ் இலக்கியங்களை வந்து படைச்சாங்க. ஏன் வந்து அங்கே வந்து ஒயிட்ஸும் இருக்கிறாங்க பிளாக்ஸும் இருக்கிறாங்க, ஏன் ஒன்று ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஏன் ஒரே இலக்கியமாக வந்து அங்கே வந்து பேசப்படல, ஏன் தனி வகமை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு எதிர்ப்பின் அடையாளம். அது இது வந்து இவங்க எல்லாரும் தனியாக சேர்ந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஒரு அமைப்பு வந்து அது வந்து என்னன்னா ஒரு இது ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம காட்டுறோம் அப்படின்றதா தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு தனித்த செயல்பாடு, இது சமூகத்துலேருந்து பிரிஞ்சு நிற்கிறது அப்படி கிடையாது. இது இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி ஒரு வடிவத்தை உருவாக்கி இந்த வடிவம் இந்த நீங்கள் நிகழ்த்துற அந்த ஒடுக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த வடிவங்கள் எந்த மாதிரி இருக்குன்றதை வந்து சொல்கிறது வந்து ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கிறது தான் அதோட சிறப்பாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்த பின்னால் தான் வந்து அம்பேத்கருக்கான அந்த கொடுக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷன் இருக்குல்ல படங்களில், புது முன்னால் வந்து ஒரு தியேட்டரில் பார்த்தா கூட அது எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் இல்லை கோர்ட்டில் இருக்கும், அதுக்கு மேலே பெரிய இடங்களில் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்த பின்னாலே இப்போ ரீசெண்ட்டுக்கு அட்வென்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட ஃபோட்டோ வந்து அதிகமாக இருக்குது, பெரியாரோட ஃபோட்டோ இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அது பார்க்க முடியாது. இது ரீசெண்ட் டைமில் என்ன ப்ராசஸ்னால் நம்ம தொடர்ந்து பண்ணது மூலமாக நடந்த ஒரு சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது வந்து என்ன நினைக்கிறீங்க? சரி, இது வந்து என்னென்னா இப்போ பெரியார் ஃபோட்டோ வைக்கிறது வைக்க வேணான்றது வந்து முடிவு இப்போ எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே அதற்கான ஆதரவு இங்கே இருக்குது. லைக் அதே தான் அம்பேத்கருக்கும் இங்கே ஒரு ஆதரவு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் யார் ஃபஸ்ட்டு செய்கிறதுன்றதுல தான் இங்கே வந்து பிரச்சனை இருந்தது. ஆமாம், யார் வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, லைக் வந்து பொது சமூகத்தை எதிர்த்து ஒரு பயம் இருந்தது. இப்போ பொதுவாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு ஊர் தெருவில் இருக்கிற ஒரு கடை தெருவில் யாரெல்லாம் கடை வைக்க முடியும்? ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து போயிட்டு இயல்பாக கடை வச்சிட முடியுமா? அங்கே அப்படி வச்சாலும் யாராவது வந்து கடையில் வாங்குவாங்களா? ஒரு வணிக சந்தையில் வணிக மதிப்பீட்டு அடிப்படையில் ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து ஒரு துணிக்கடையோ யாராவது வந்து இப்போ தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க போயிட்டு அந்த கடையில் அந்த தெருவில் கடை வச்சுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி வச்சாலுமே யாராவது வந்து வாங்குவாங்களா? அப்படின்றப்போ முழுக்க முழுக்க வணிக சந்தை அடிப்படையில் செயல்படுற இந்த வர்த்தகத்தில் ஒரு புகைப்படம் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். இப்போ யார் படம் எடுக்கிறவங்க, எங்கே எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, யார் வந்து இங்கே வந்து இதை முதலீடு செய்கிற ஆட்களாக இருக்கிறாங்கன்னா அடிப்படையில் ஒரு சாதிய சமூகத்திலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா தலித்துகள்
மீது ஏற்கனவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருத்து இருக்குது. தலித்துகள்னால் இப்படி இவங்கள்லாம் இப்படி இவங்கக்கிட்ட நம்ம இப்படி போகக்கூடாது. அவங்க வீட்டில் சொல்லி வளர்த்துருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே யார் வீட்டுனால போவாங்க போகாத தண்ணி குடிக்காத அந்த பசங்களுக்கு கூட்டு வராதன்றது வந்து ஒரு வழக்கமாக வந்து வழக்கில் வந்து சொல்லி வளர்க்கப்பட்ட விஷயத்தினால வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாகவே தலித்துகள் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறது மூலமாக அந்த பொருளை வாங்காமல் தவிர்க்கிறது. லைக் நீங்கள் எல்லா பிரியாணி கடையும் இருக்கும், பீஃப் பிரியாணி கடையை எங்கேயா பார்த்துருக்கிறீங்க இல்லைங்க, ஓரமாக ஒரு இடத்துல இருக்கும் ஊருக்கு வேணும் இல்லை இல்லை. இப்போ வந்திருக்கு நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்களா வந்து தெருவுக்கு வெளிச்சு எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அடையே நம்ம சாப்பிட்றவனும் ஏன்னா வெளியே எத்தனை வச்சுருக்கிறீங்க, ஏன்னா கடையில் இல்லைன்னா பிரச்சனை அதுதான் சாதி ஒவ்வாமை. ஓகே, அப்போ சாதி ஒவ்வாமை அப்படின்றது வந்து நார்மலாக இருக்கிற ஊர் தெருக்கள் இருக்கிற கடைங்களில் இருக்கிறப்போ வந்து சினிமாவில் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறப்போ ஆனால் இங்கே வந்து இன்டெலெக்சுவல் இருக்கிற ஏரியா, அறிவு தளத்தில் வந்து செயல்படுறவங்க, க்ரியேட்டிவ் ப்ராசஸில் பயங்கரமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் இங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து இந்த சினிமா உலகம் மாறிடுமானா அவங்க ஆல்ரெடி வந்து எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு ரூட் வந்து ரொம்ப முக்கியமான. அதில் சில முற்போக்கானவர்கள் நிறைய இருக்கிறாங்க இங்கே தமிழ் சினிமாவில் இருந்திருக்காங்க. குறிப்பாக அம்பேத்கர் புகைப்படத்தை தொடர்ந்து வந்து காட்டிட்டு இருந்தவர் வந்து வி சேகர் வந்து அவருடைய படங்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த புகைப்படம் யாருக்கு எதுக்காக வைக்கப்படுறதுன்றதும் ரொம்ப முக்கியமானது. லைக் வந்து காமனாக தலைவர்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுல வைக்கப்படுறோமா இல்லை எதிர்ப்பின் அடையாளத்துக்கு வைக்கப்படுறோமான்றது ரொம்ப முக்கியமானது. லைக் அப்படி வந்து வரப்போ அந்த மாதிரி சில ஐடியாஸ் இருக்கிறவங்க ஏன் வைக்காமல் போனாங்கன்னா லைக் அதை வைக்கிறது மூலமாக இங்கே வணிக சந்தை அடிப்படையில் பிரச்சனை வரலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த புகைப்படத்தினால ஒரு ஒவ்வாமை வரலாம், லைக் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் இப்போ போயிருக்கு நான் வந்து பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கட்சியாக நான் வந்து பார்க்குறேன். அம்பேத்கர் பெரியார் யாராவது ஒருத்தர்கிட்ட உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேரில் யாராக இருக்கும்? நான் நிச்சயமாக அம்பேத்கர் தான் உயிர்ப்பிக்க. இல்லை ஏன் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரியாருக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. நான் என்றைக்குமே வந்து பெரியார் எதிர்ப்பு மனநிலையில் செயல்பட்டதே கிடையாது. ஆனால் அம்பேத்கர் ஆதரவு மனநிலையில் நான் வந்து செயல்படுறேன். இங்கே அம்பேத்கர் ஆதரவு என்பதே பெரியார் எதிர்ப்பாக பார்க்கறது வந்து ஒரு தவறான செயலாக நான் இங்கே முன்வைக்கிறேன். புத்தர் ஞானம் பெற்ற அரச மரம் வந்து எல்லா தலித் கிராமங்களையும் இருக்கும். அவங்களுக்கு இது தெரிஞ்சு வளர்த்தாங்களா தெரியும். நான் வந்து பிறந்தா இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் நான் செத்தா இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணவர் புரட்சியில் அம்பேத்கர் மட்டும்தான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. கால் 9154971937. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.